Good evening students, today we will discuss the current affairs analysis dated 16th June 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, SHPRI, a report on nuclear stockpiles. So, this is recent, 2 weeks back, we have studied this. India mattum illa matha naadugalla, there is a rise in weapons. அது இந்தியாவில் இந்த வருஷம் அதிகமாக இருக்குன்றது. இது ஒரு ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி தெர் இஸ் சம் லைக் என்ன சொன்ன கிளிம்சஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு, கிளிம்ஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் ஷிப்ரின்றது. இட்ஸ் அ ஸ்வீடன் பேஸ்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது இதோட மெயின் பர்பஸ் என்னென்னம்னா, வேர்ல்டு லெவலில் கான்ஃப்ளிக்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, பிகாஸ் ஆஃப் ஆர்மமெண்ட்ஸ், ஆர்ம்ஸ் கண்ட்ரோல், டிஸ்ஆர்மமெண்ட் எந்த அளவுக்கு நடக்குது, ஒவ்வொரு கண்ட்ரீஸும் எந்த அளவுக்கு டிஸ்ஆர்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட வெப்பன்ஸை ஆர்ம்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு ரிடக்ஷன் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க, கான்ஃப்ளிக்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இயர்லி தே வில் ரிலீஸ். சரியா? ஸோ எஸ்டாப்ளிஷ் 1966 in the Stockholm International Peace Research Institute, basically ivangaloda promotion pannuvaanga, they were like nuclear test disarmament pandradhukku nuclear weapons ellame. So anyway, nama India porutharkum there is a huge increase in the weaponization, adu mattum illa modernization of nuclear arsenals vandu Indiavum Chinavum இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் இந்தியாவுக்கும் சைனா, இந்தியாவை விட சைனாவும் பாகிஸ்தானும் அதிகமாக இருக்குது அப்படின்றது இன்றைக்கி அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக தெரியுது. ஸோ 2019 ரிப்போர்ட் இது. சைனாவை பொறுத்தவரையும் தே ஆர் ஹேவிங் 290 வார் ஹெட்ஸ் இன் 2020 ரிப்போர்ட் இது. 2020 பொறுத்த வரைக்கும் 320 வார் ஹெட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 130 140 இருந்துச்சு, இப்போ 150. பாகிஸ்தானை பொறுத்தவரை தே ஹேட் ஆல்ரெடி 150 to 160, நவ் தேர் ஹேவிங் மோர் தேன் 160. ஸோ சைனாவும் சைனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவை ஓவர்டேக் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நியூக்ளியர் வார்ஹெட்டில் ரஷ்யா யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் தெர் இஸ் அ ஸ்டீப் டிக்ரீஸிங் நடந்துகிட்ருக்கு, பிகாஸ் லைக் தே ஆர் நாட் ரெடி டு இன்வெஸ்ட் லாட் இன் நியூக்ளியர் வெப்பன்ஸ். தே ஆர் இன்வெஸ்டிங் பட் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். சைனாவை பொறுத்தவரைக்கும் 30+30 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் -125, பிகாஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களோட பழைய வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணாங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸாக இருக்கட்டும், மற்ற நார்மல் கன்வென்ஷனல் வெப்பன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணாங்க. தட்ஸ் அ ரீசன் அது ரஷ்யாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் பண்ணாங்க. ஸோ போத் ஹேவிங் ஹியூஜ் வெப்பன்ஸ். இந்த 9 நியூக்ளியர் ஆர்ம் ஸ்டேட்ஸ் இருந்துன்னா US, ரஷ்யா, UK, ஃப்ரான்ஸ், சைனா, இந்த 5 கண்ட்ரீஸுக்கும் தே கேன் ஹேவ் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அதர் தென் த 5 கண்ட்ரீஸ், இந்தியா, பாகிஸ்தான், தட் இஸ் இஸ்ரேல் அண்ட் நார்த் கொரியா, NPT-யில் நம்ம சைன் பண்ணலை, பட் வி ஹேவிங் தி நியூக்ளியர் வெப்பன்ஸ். அது உங்களுக்கு தெரியும். 13,400 நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்ம லைக் 2020 பார்க்கும்போது இட் இஸ் தேர். சரியா? தென் டிகிரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிகாஸ் யூஎஸ் அண்ட் ரஷ்யன் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களோட பழைய நியூக்ளியர் வெப்பன்ஸாக இருக்கட்டும், பழைய கன்வென்ஷனல் வெப்பன்ஸாக இருக்கட்டும், அதை டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணாங்க. தட்ஸ் த ரீசன் ஆஃப் ரிடக்ஷன். பட் இந்தியா, சைனா, பாகிஸ்தான் போன்ற கண்ட்ரீஸ் தெர் இஸ் அ ஸ்டீப் இன்க்ரீஸ்ன்னு சொல்லலாம். தென் நியூ ஸ்டார்ட் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு எண்ட். ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ன்றது ஸ்டாப் கிரியேட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம் ரிடக்ஷன். சரியா? அது வந்து 2001 2010 வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் கண்டினியூ ஆச்சு, அண்ட் தென் இட் கேம் இன்டு எக்ஸிஸ்ட் லைக் எக்ஸிட் ஆச்சு, அண்ட் தென் தே ரினியூடு நியூ அக்ரிமெண்ட்டை 2010 பிட்வீன் ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ சைன் பண்ணாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்னு பேர். ஸோ எப்போ இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்போ, ஐ ஹோப் த கொஸ்டின் வாஸ் ஆஸ்ட் இன் 2012-13 அந்த டைம் பீரியடில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, பி கேர்ஃபுல் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன், பிகாஸ் 2021 February, the new START agreement is going to end. அதுக்கு பிறகு இந்த லைக் வெதர் தே வில் சைன் ஆர் ரினியூ பண்ணுவாங்களா அப்படின்றது, வெதர் லைக் நியூக்ளியர் அரசனல்ஸ் வந்து உருவாக்குறது தடுக்கிறதுக்கான அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை புதிய அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்றது க்வெஸ்டின் மார்க். ஸோ தட்ஸ் வை யூ பீப்புள் ஹவ் டு நோ. அண்ட் தென் INF அக்ரிமெண்ட்லேருந்து US வெளியில் வந்துட்டாங்க. யூ பீப்புள் நோ தட் 500 to 5,500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஏர் லான்ச்ட் சீ பேஸ்ட் மிசில் சிஸ்டம்ஸை வந்து லைக் எக்ஸம்ஷன் லேண்ட் பேஸ்ட் மிசில் சிஸ்டம்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு
லைக் புதுசாக பேலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது, இந்த மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து அதிகப்படுத்துறது தடுக்கிறதுக்கான அக்ரிமெண்ட் தான். ஏரும் சி பேஸ்ட் லாஞ்சும் வந்து எக்ஸம்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட் ஐஎன்எஃப் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கண்டினியூங். கோல்டு வார் டைம் பீரியட்லேருந்து நம்ம லைக் யூஎஸும் மாஸ்கோவும் சைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி வாட் ஹேப்பன்ட், ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரஷ்யா இஸ் வயலேட்டிங் த அக்ரிமெண்ட். ஸோ ஃபைனலி இட் வாஸ் லைக் ஹீ கேம் அவுட் ஃப்ரம் தி அக்ரிமெண்ட் ஐஎன்எஃப்லேருந்து. லாஸ்ட் இயர் ஹி அனௌன்ஸ்ட். ஐ மீன் நியூ ஸ்டார்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2021 இட் இஸ் கோயிங் டு பி லைக் ஸ்டாப் ஆக போகுது. அப்படியே ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? ஸோ இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, ஸோ இந்தியா லைக் இன்டர்நேஷ்னல் நியூக்ளியர் வாட்ச் டாக்னு சொல்லலாம், நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணுறது, வெப்பனைசேஷன்ஸ், என்பிடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் என்எஸ்சியில் மெம்பராக இருக்கிறவங்க, நியூக்ளியர் சப்ளை குரூப்பில் மெம்பராக இருக்கிறவங்க, ஸோ நியூக்ளியர் அவங்க என்ரிச்மெண்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு பண்ணலை அப்படின்றதுக்காக அதை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி. ஸோ இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய ஏஜென்சி தான் அந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி வாட்ச் டாக்னு சொல்லலாம். அட்டாமிக் எனர்ஜி பர்பஸ் நீங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கலாம், மற்றபடி நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறது பண்ணக்கூடாது. ஸோ லைக் ஈரானும் யூஎஸும் லைக் ஈரான் லைக் டீல் சைன் பண்ணியிருந்தாங்களே, அந்த டீலில் வந்து 2015 அந்த ஈரான் டீல் P5+1 கண்ட்ரிஸ் JCPO அந்த அக்ரிமெண்ட்லேருந்து யூஎஸ் வெளியில் வந்துச்சு. அண்ட் தென் ஈரான் ஸ்டார்டட் டூயிங் சம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க, என்ரிச்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இட்ஸ் அ வயலேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. எனிவே ஐஏ பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லைக் ஐஏ வந்து லைக் வாட்ச் டாகாக அவங்க அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் தே ஹாவ் டு அலோ தி லைக் அந்த டெஸ்டிங் நடத்தக்கூடிய ரிசர்ச் நடத்தக்கூடிய ஏரியாவுக்கு என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடிய ஏரியாக்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட பீப்புள்ஸ் வந்து அலோவ் பண்ணணும். பட் லைக் ஈரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, யுனைடட் நேஷனோட அந்த வாட்ச் டாகை வந்து அவங்க அலோவ் பண்ணலை இன்வெஸ்டிகேஷன். ரெண்டு நியூக்ளியர் சைட்ஸில் அவங்க அலோவ் பண்ணலை. ஸோ கான்ட்ரவர்சி கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ ஐ ஹோப் பீப்புள் காட் இட். தென் தேர்டு வந்து குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் GPAI, மீன்ஸ் லைக் ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன், குளோபல் பார்ட்னர்ஷிப். G7 கண்ட்ரிஸ் மெயினாக, அதுக்கு பிறகு சிங்கப்பூர், சவுத் கொரியா, தென் தட் இஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, நியூசிலாந்து, மெக்சிகோ, ஜப்பான், இட்டலி, இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தே கிரியேட்டட் இது இந்தியா பிகம் தி ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் GPAI. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், அதில் வரக்கூடிய ஹியூமன் ரைட்ஸை எப்படி லைக் ப்ரைவசி கன்சர்ன் எல்லாம் எப்படி உறுதிப்படுத்துறது, இன்க்ளூஷன்ஸ் அண்ட் டைவர்சிட்டி, இன்னோவேஷன், அதை எப்படி அட்வான்ஸ் எக்கனாமிக் க்ரோத்துக்கு, இல்லைனா பீப்புள் ஓரியன்டு ஹெல்ப் லைஃபுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டகரியில். ஸோ அதை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் அந்த ரிசர்ச் அதிகப்படுத்துறதுக்காக இதோட செக்ரட்டரியேட் வில் பி இன் தி OECD. ஸோ அவங்களோட சென்டர்ஸில் தான் இது இருக்கும், தட் இஸ் இன் பாரிஸ். தென் யா எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து GPAயோட ரிசர்ச் லைக் இண்டஸ்ட்ரி, சிவில் சொசைட்டி, கவர்மெண்ட்ஸ், அகாடமியா லைக் ப்ரொமோஷன் எவல்யூஷன் பண்ணுறது, எப்படி இனோவேட் பண்ணி அதை கொண்டு வர்றது, அப்புறம் COVID-19 மாதிரி சுச்சுவேஷன் எப்படி AI மூலமாக டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது. இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் அ நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் AI, அண்ட் தென் வி ஹேவிங் அ போர்ட்டல் எஜுகேஷன் ரிலேட்டட், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், ஹெல்த் ரிலேட்டடாக, இகாமர்ஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, டெலிகம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கன்னா ஃபேஸ்புக்கில் யூ பீப்புள் ஆர் லைக் கிவிங் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் டு சம்படி எல்ஸ் அண்ட் அக்செப்டட் பை சம்மன். ஸோ அதில் மேட்ச் ஆகக்கூடிய ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தே வில் ப்ரொவைட். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், தே வில் ப்ரொவைட் சம் லைக் சஜஷன்ஸ் இல்லையா, அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக சஜஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பை ஸ்டடிங் யுவர் பிஹேவியர், ஸ்டடிங் யுவர் லைக் உங்களோட ப்ரொஃபைலை படிக்கிறது மூலமாக, ஸோ இட் வில் கிவ் சஜஷன்ஸ். அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எஜுகேஷனுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ வைல் சர்ச்சிங் இன் கூகுள், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நீங்கள் லைக் வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது, அது மாதிரியான ஹெல்த் கேர் பர்பஸுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஹியூமன் எரர்ஸ் வந்து கம்மி பண்ண முடியும். அதில் வி ஹேவிங் எ நேஷ்னல் AI ஸ்ட்ராட்டஜி ரிலீஸ்டு பை 2018,
நிதி ஆயோக் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வி ஹாவ் டு கிரியேட் அஸ் சூன் அஸ் பாசிபிள் தென் நேஷ்னல் ஏஐ போர்ட்டல் இருக்குன்னு சொன்னால், அதே மாதிரி ரெஸ்பான்சிபிள் ஏஐ ஃபார் யூத் ப்ரோக்ராம், அது நான் உங்களுக்கு சொன்னேன், காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஏஐ பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, எஜுகேஷன் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது. ஏஐன்றது நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மிஷின் லேர்னிங், பட் ஒரு பெரிய டேட்டா, பிக் டேட்டா இருக்கணும். இப்போ இன்றைக்கி மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பாஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் இல்லைனா 200 இயர்ஸ் வந்து வெதரை ப்ரெடிக்ட் பண்ணும். அந்த வெதர் டேவை இன்றைக்கி உள்ள வெதர் கூட கம்பேர் பண்ணி இட் வில் ப்ரெடிக்ட். ஸோ ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது, ஸோ ஃப்யூச்சரில் எப்படி ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்றது, ஸோ இட் வில் கம்பேர் த டெம்பரேச்சர், த ப்ரீவியஸ் டே டேட்டாஸ் கூட கம்பேர் பண்ணும். அதே மாதிரி அல்காரிதம்ஸ், நியூரல் நெட்ஒர்க்ஸ், ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கணும், சரியா? ஸோ இது எல்லாமே இது கேட்டகரியில் வரும். செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ் நீங்கள் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பிக் டேட்டா மூலமாக லைக் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஆதார் கார்டில், ஸோ வி கேன் யூட்டிலைஸ் எவ்ரிவேர். ஸோ அதை பெட்டராக யூஸ் பண்ணால் பெட்டர், அதர்வைஸ் இட் வில் ஹார்ம். ஓஇசிடியை பொறுத்த வரைக்கும் 1961 உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன், 37 மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் தேர். இந்தியா இஸ் அ கீ பார்ட்னர், சாரி இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் பட் பார்ட்னர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓஇசிடியில் இந்தியா மெம்பர் கிடையாது. பீசா அப்படின்றது ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட், இது வந்து ஓஇசிடி மூலமாக நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2-3 லைக் காம்படிஷன்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலை, பிகாஸ் இந்தியாவுக்கு எப்போவுமே லோ ரேங்கிங் கிடச்சதுனால. இந்த வருஷம் பஞ்சாபை சேர்ந்து சண்டிகரை சேர்ந்த ஒரு ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க 2021 நடக்கக்கூடிய டெஸ்ட்டில். இட்ஸ் அ ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடத்தக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் இயர் எக்ஸாமினேஷன், பிகாஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வி ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ். அப்புறம் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மூலமாக, ஸோ ஓஇசிடி கீழே தான் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ டெரரிஸ்ட் பேனிங், லைக் பிளாக் மணிஸ் வந்து டெரரிஸ்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணுறத தடுக்கிறதுக்காக, தட்ஸ் ஆல். தென் இந்தியா கேஸ் எக்ஸ்சேஞ்ச், ஸோ இப்போ நம்ம வெளிநாடுகள்லேருந்து நிறைய நேச்சுரல் கேஸஸ் வந்து லைக் இம்போர்ட் பண்ணுறோம், தகீஜ், ஹசிரியாம் அண்ட் தென் காக்கிநாடா இந்த ஆந்திர பிரதேஷ், அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய கேஸஸை வந்து பையர்ஸ் கேன் பர்ச்சேஸ், பையர்ஸ் செல்லர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது லைக் ப்ரைஸ் டிமாண்டை பொறுத்து. ஸோ தே கேன் டூ கான்ட்ராக்ட் ஃபார்வர்ட், ஸ்பாட் மார்க்கெட் கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் டேக்கு பண்ணிக்கலாம், ஃபார் அ மந்த் பண்ணிக்கலாம், தே கேன் ஹேவ் இட். ஸோ இதன் மூலமாக அதோட விலை வந்து நிர்ணயிக்கப்படும். ஸோ ஆன்லைன் ட்ரேடிங் பேசிஸ் தான் இது, லைக் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் மாதிரி. IGX-ன்றது இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச், ஒன்லி ஃபார் இன்டர்நேஷ்னல் லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ், LNG கேஸஸுக்கு மட்டும்தான். இந்தியா டொமஸ்டிக் மேடு அப்படி வராது, பிகாஸ் இந்தியாவோட டொமஸ்டிக் காம்படிஷன் அதிகப்படுத்துறதுக்காக, தட்ஸ் ஆல். தென் வாட் ஆர் பயோ சிமிலர்ஸ், ஸோ இந்தியன் ஃபார்மா கம்பெனி வாஸ் கிராண்டட் USFDA, ஸோ யுனைடட் நேஷனோட யுனைடட் ஸ்டேட்ஸோட ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ அவங்க வந்து இன்சுலின் தயாரிக்கிறதுக்கு வந்து பயோ சிமிலர்ஸ் கம்பெனிஸுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் பயோ சிமிலர். பயோ சிமிலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ லைக் ஜெனரிக் மெடிசன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு லைக் டேப்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேராசெட்டமால். ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் பை அ ஃபார்மா, கெமிக்கல் அடிக்ஷன்ஸ் மூலமாக உருவாக்குறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் இப்போது 10 ரூபா ஒரு டேப்லெட் உருவாக்கப்படுது அப்படின்னா, ஸோ இட் வில் கம் இன் டு த மார்க்கெட் ஃபார் 100 ரூபீஸ். அப்போ அந்த 100 ரூபீஸ் வரக்கூடிய டேப்லெட்ஸ் வந்து அஃபோர்டபுள், நாட் அஃபோர்டபுள் ஃபார் தி புவர் பீப்புள். ஸோ அதுக்கு ஜெனரிக் மெடிசன்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. லைக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லைனா HIV ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான பீப்புளுக்கு லைக் மெடிசன்ஸ் வேணும் அப்படின்றப்போ லைக் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய கம்பெனியோட மெடிசன்ஸோட ஃபார்முலாவை தயாரிக்கிறதுக்கு ஜெனரிக் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக இந்தியன் கம்பெனி எந்த பேட்டன் ரைட்ஸ் வாங்கக்கூடிய மெடிசன்ஸையும் தே கேன் கிரியேட். ஆனால் இல்னஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இல்னஸ், லைக் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இல்னஸுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஜெனரிக் மெடிசன் கேட்டகரியில் கொடுக்க முடியாது. ஸோ லைக் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கம் ஃபார் 11 ரூபீஸ், 10 ரூபீஸ்க்கான மெடிசன் தயாரிக்கப்படுதுன்னா 11 ரூபீஸ் கையில், லைக் கன்சியூமர்ஸோட கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கக்கூடிய மெடிசன் அந்த கேட்டகரி, இதுதான் ஜெனரிக். ஸோ கெமிக்கல் பேஸ்ட் பேட்டன் ரைட்ஸ் வாங்கக்கூடிய மெடிசனை வந்து ஜெனரிக் பேஸில் அலோவ் பண்ணக்கூடியதுக்கு பேர் ஜெனரிக் மெடிசன், கம்மியான ரேட்டில் தயாரிக்கிறது. அதே மாதிரி பயோசிமிலர்ன்றது, இப்போது நம்ம ஜீன் தெரபி படிச்சிருக்கோம். ஸோ பயாலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் வேர் யூஸ், பயாலஜிக் வேர் யூஸ்ட்.
ஸோ அதில் வந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ்டு பை தி நேச்சுரல் சோர்ஸஸ் இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் தயாரிக்கக்கூடியது. ஸோ இன்சுலின் ஜீன் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இன்சுலின் ஜீனை எடுத்து அதோட பாக்டீரியா விச் மல்டிப்ளைஸ் பிளாஸ்மா கூட இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ப்ரொடியூஸ் என் நம்பர் ஆஃப் இன்சுலின் இன்சுலின் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த இன்சுலினை எடுத்து நம்ம லைக் இன்ஜெக்ஷன் பர்பஸ் மூலமாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கும். ஸோ இதே மாதிரி இது பை இட்ஸ் அ லிவிங் லிவிங் லைக் செல்ஸ் இருக்கும், அதில் லிவிங் திங்ஸ் வில் பி தேர். ஸோ அதை வந்து ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதை பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வாங்கியிருக்கக்கூடிய பேட்டன் ரைட்ஸை வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து ஜெனரிக் கேட்டகரியில் தயாரிக்கிற அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பயோசிமிலர்ஸ். ஸோ ஜெனரிக் மெடிசனுக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஜெனரிக் மெடிசன் இஸ் கெமிக்கல் பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட லைக் மருந்தை வந்து கம்மியான ரேட்டில் தயாரிக்கிறதுக்கு காப்பி கேட் பண்ணுறது, சரியா? பயோசிமிலர்ஸ்ன்றது லைக் பயாலஜிக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் லைக் ஜெனட்டிக்கலியும் சாரி ஜீன் ரிலேட்டடாக ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ லிவிங் லைக் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன், பயாலஜிக் ஆர் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அதை கம்மியான ரேட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற, அதன் மூலமாக இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது இப்போ அலோவ் பண்ணுறேன். தட்ஸ் வை இட் இஸ் நியூஸ். இட் இஸ் கால்ட் அஸ் பயோசிமிலர். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ், வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? புரியாதவங்க லெட் மீ நோ, இன்னும் நான் உங்களுக்கு எளிய முறையில் சொல்லித்தரேன். ஸோ வித் டயக்ராம்ஸ் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இஃப் யூ பீப்புள் வாண்ட். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், புரியாதவங்க கேளுங்க. ஸோ லெட் மீ நோ கம் இன் த கமெண்ட் செஷன். தென் சிக்ஸ்த் நியூஸை பொறுத்தவரைக்கும் நாசாஸ் கேட்வே லூனார் ஆர்பிட்டிங் அவுட் போஸ்ட். ஸோ எல்லாருக்குமே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்னென்னு தெரியும். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஈக்குவலன் டு ஃபுட்பால் கிரவுண்ட். ஸோ லைக் லோ எர்த் ஆர்பிட்டில் வி ஹேவிங் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிரியேட்டட் பை தி யூ லைக் நாசா, ஜாக்ஸா, கனடாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி எல்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே 6லேருந்து 4 அஸ்ட்ரோனட்ஸ் அங்கே இருப்பாங்க. தே வில் டூ ரிசர்ச். ஸோ அங்கே எப்படி லைக் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி அங்கே இருக்கக்கூடிய லைக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அங்கே பயாலஜிக்கல் ரிலேட்டடாக லைக் செடிகளை வளர வைக்கிறது, ரிசர்ச் பர்பஸுக்கு அங்கே லைக் வைரஸ் சர்வே ஆகுமா இல்லைன்னா லைக் சேஞ்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஹெல்பிங். ஜீரோ கிராவிட்டியில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி நாசா கேட்வே லூனார் ஆர்பிட் அவுட் போஸ்ட்ன்றது இட்ஸ் லைக் அது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு ரிலேட்டட் மாதிரி ஒரு லேப் அப்படின்னா ஸ்பேஸில் அப்படின்னா இது லூனாரை ஆர்பிட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரூம் லைக் லேப் தான். ஸோ ஸ்டுடியோ லைக் ஸ்ட்ரக்சர், இட்ஸ் நாட் அ பிக் லேப், இட்ஸ் லைக் என்ன சொல்ற ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஸ்டுடியோ லைக். இதுவும் வந்து நாசா ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி மூலமாக ஜாக்ஸா மூலமாக தான் இது உருவாக்கப்படுது. பை அ டைப் தட்ஸ் இட் இஸ் கால்ஸ் கேட்வேன்னு பேர். லூனார் ஆர்பிட் அப்படின்றது லூனாரை வந்து சுற்றிட்டு வரும். ஸோ லைக் எப்போவுமே கண்டினியூஸாக அங்கே அஸ்ட்ரோனட்ஸ் இருக்கணும்னு கிடையாது. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் அந்த கேட்வேன்றது. ஸோ இட் வில் ஆர்பிட் தி லைக் மூன் எக்ஸ்பெடிஷன் டு மார்ஸுக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸ் கனடா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அப்புறம் ஜாக்ஸா ஜப்பானோட ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்க சேர்ந்து இதை உருவாக்குறாங்க. ஸோ த கேட்வே லைக் ஒன் டாக் டு தி கேட்வே அஸ்ட்ரோனட்ஸ் வில் பி ஏபிள் டு ஸ்டே அப் டு 3 மந்த்ஸ் அண்ட் கண்டக்ட் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் டேக் ட்ரிப்ஸ் டு சர்ஃபஸ் ஆஃப் த மூன் பண்ண முடியும். லைக் ஃபுல்லாக அங்கே கண்டினியூஸாக ஸ்டே பண்ணணும்னு கிடையாது, சரியா? ஸோ ISSக்கும் ஸ்பேஸ் லைக் இந்த ஸ்டுடியோவுக்கு இந்த இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், கேட்வேக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி பை த நோட்ஸ். த நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஸ்பீஷீஸ் இன் நியூஸ் எதுனா பேங்கோலின். பேங்கோலினை பொறுத்தவரையும் சைனாவை பொறுத்தவரையும் பேங்கோலினோட ஸ்கேல்ஸ்லேருந்து தான் ஸ்கேல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இது செதல் மாதிரி இருக்கக்கூடிய அதுலேருந்து தான் அதிகமாக அந்த அது அங்கே மெடிசினல் பர்பஸுக்கு கன்சியூம் பண்ணப்படுது. பிகாஸ் நம்ம நகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நகத்தில் இருக்கக்கூடிய நெயிலில் இருக்கக்கூடிய அளவுக்கு ப்ரோட்டீன் அதில் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. தட்ஸ் அ ரீசன் அந்த மெடிசினல் பர்பஸுக்கு அங்கே வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ இப்போ சைனா என்ன பண்ணியிருக்குன்னா இது வரைக்கும் லீகலைஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸுக்கு வந்து பேங்கலினோட ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது.
அது வந்து அதிகமாக இப்போ கன்சியூம் பண்ணப்படுறது வைல்டு மீட்னால, லைக் சார்ஸ் COVID-19 போன்ற லைக் வைரஸஸ் ஸ்ப்ரெட் இருந்ததுனால தே ஹவ் பேண்ட் இட், ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு, அதை லீகலைஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணி, தட்ஸ் வை டூஸ் இன் நியூஸ், இட்ஸ் அ குட் நியூஸ்னு சொல்லலாம். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 8 கைண்ட்ஸ் ஆஃப், இது ஏற்கனவே நான் சொன்னது தான், 8 கைண்ட்ஸ் ஆஃப் பேங்கோலின்ஸ் ஆர் தேர். சைனா, இந்தியா பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 2, தட் இஸ் சைனீஸ் பேங்கோலின், அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் இருக்குது, மற்ற அப்புறம் இந்தியன் பேங்கோலின் மற்ற ஏரியாவுக்குள்ளே இருக்குது. ஸோ இட் வில் ரொட்டேட்டஸ் அ பால், ப்ரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதை பாதுகாக்கிற, அப்புறம் இந்த லைக் கேமஃப்ளாஜ் மாதிரி அது இந்த இருக்கக்கூடிய லேண்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட லைக் கலர் மாறிக்கும். அப்புறம் இது வந்து நாக்டர்னல், ஸோ நாக்டர்னல் மீன்ஸ் இட் வில் லிவ் சர்வைவ் லைக் ப்ரேய தேட் ஆல் மாதிரி, நைட் தான் இது வந்து ப்ரேய தேடி போகும். அண்ட் தென் எறும்பு சாப்பிட்ற எறும்பு தீனின்னு சொல்லுவாங்கல்ல, சேம் லைக் எறும்பு இன்செக்ட்ஸ் எறும்புகளை வந்து பிடிச்சி சாப்பிடக்கூடியது. தென் இதோட ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸாக இதை பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி லைக் பிளாக் மேஜிக் மேஜிக்கல் சாம்ஸுக்கு இது வந்து பயன்படுத்துகிறாங்க. தென் சைனாவை பொறுத்த வரைக்கும் இல்லிசிட் ஹப்பில் இது அதிகமாக ட்ரேட் பண்ண, பிகாஸ் இட் வாஸ் லீகலைஸ் ஆஃப்ரிக்கன் இந்தியா போன்ற கண்ட்ரீஸ்லேருந்து இது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் பேண்ட் 1 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், இன்டர்நேஷ்னல் லெவலில் சைட்ஸ் வந்து இதை பேன் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ சைனாவில் வந்து இது லீகலைஸ் பண்ணியிருக்கனால அங்கே வந்து அதிகமாக வைக்கப்படுது. ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் எடுத்திங்கன்னா கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட், இது சைனீஸ் பேங்கோலினை பொறுத்த வரைக்கும் ஐயூசியன் லிஸ்ட், இந்தியன் பேங்கோலினை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஷெட்யூல்டு 1 வைல்ட்லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வி ஆர் ப்ரொடெக்டிங் த போத். ஸோ பேங்கோலின் இன் சைனாவை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன், ஹியூமன் நெயில்ஸுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் அதில் ப்ரெசென்ட்ல இருக்கிறதுனால, ஸோ ப்ரொமோட் பிளட் சர்க்குலேஷன், ரிமூவ் பிளட் ஸ்டெயின்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் தென் மேஜிக்கல் பர்பஸஸ். தென் வாட் மேக்ஸ் பேங்கோலின் மோஸ்ட் டிராஃபிக்ட் அனிமல் இந்த வேர்ல்டு அப்படின்றது கேட்டிங்கன்னா, 30,000லேருந்து 1 crore வரைக்கும் ஒரு சிங்கிள் அனிமலோட ஸ்கேல்ஸ் வந்து ரேட் அதிகம். ஸோ தட்ஸ் அ ரீசன். அண்ட் தென் 2017 அதோட பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகுறதுனால சைட்ஸ் வந்து அதை வந்து பேன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஹவ் வில் லைக் இந்த சைனா எடுத்த டிசிஷன்ஸ் வந்து ஹவ் வில் இட் வில் இம்பேக்ட் பேங்கோலினோட டிராஃபிக் எடுத்துனா அதை இம்பேக்ட் பண்ணாதுன்றாங்க. ஏற்கனவே டைகரோட போன் வாயும், ஸோ அது வந்து டிசென்ட்ரி ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை குணமாக்கும் அப்படின்ற சைனாவோட பிலீஃப். ஸோ தே ஆர் கண்டினியூஸ்லி, ஆனால் சைனா வந்து அதை பேன் பண்ணியிருக்காங்க. எனிவே ஸ்டில் இட் இஸ் ஹேப்பனிங். தென் ஐவரி, ஸோ அது வந்து இன்றைக்கும் அங்கே அதிகமாக இருக்குது பேன் பண்ண பிறகுமே. ஸோ இந்த பேன் எந்த அளவுக்கு அது பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகுது அப்படின்ற வியப்பு வேட்டன்சி. தென் தாளமடலே அப்படின்ற ஒரு ட்ரெடிஷ்னல் தேட்டர் ஆர்ட், ஸோ யஷகங்கா தேட்டர் ஆர்ட் தெரியும், ராமாயணம் மகாபாரத ஸ்டோரிஸை வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு தே வில் பர்ஃபார்ம் இன் த ஸ்டேஜ். சேம் லைக் இதோட வேரியன்ட் தான் தாளமடல் அப்படின்றது, வித்தவுட் எனி ட்ரெஸ்ஸஸ், வித்தவுட் எனி காஸ்டியூம்ஸ், வித்தவுட் எனி மேக்கப், வித்தவுட் எனி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், சும்மா உட்காந்துட்டு டான்ஸ் எதுவுமே இருக்காது, சும்மா உட்காந்துட்டு தே வில் டெல் த ஸ்டோரி ஆஃப் மகாபாரத ராமாயணம் அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான். ஸோ லைக் தாளமடலி அப்படின்றது யஷகங்கா மைனஸ் டான்ஸ் காஸ்டியூம் ஸ்டேஜ் கன்வென்ஷன்ஸ் கிடையாது, உட்காந்த இடத்துல பண்ணுவாங்க. ஸோ இது நேம் மட்டும் இம்பார்ட்டன்ட், இந்த ஊரில் வருது அப்படின்னா கர்நாடகா, யூ ஹாவ் டு நோ யஷகங்கா இஸ் ஃபேமஸ் இன் கர்நாடகா, தாளமடலியும் லோக்கல் வேரியன்ட் தான். தென் இதுக்கு முன்னாடி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, எஸ், கேரளாவை பொறுத்தவரைக்கும் கூதியாட்டம் எந்த ஏரியாவில் வரும் அப்படின்றது, கூடியாட்டம் அந்த லைக் பர்ஃபார்மன்ஸ் எந்த ஏரியாவில் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ முதியத்து, கூடியாட்டம், ஜத்ரா வெஸ்ட் பெங்கால், கூடியாட்டம் அண்ட் தென் முதியத்து அப்படின்றது கேரளாவை பொறுத்த வரைக்கும், பனோவா அசாம் மச் மத்திய பிரதேஷ் பாந்த் பாந்தர் இதெல்லாம் வந்து காஷ்மீரோடது பேத்தர். தென் நவுத்தன்கி உத்தரப்பிரதேஷ், தமாஷா மகாராஷ்டிரா, பாவி குஜராத் அண்ட் ஜத்ரா வெஸ்ட் பெங்கால், தட்ஸ் ஆல். So that's all about today's current affairs students. Now the time for the today's MCQ. So daily MCQ, 16th June 2020. First news, can go for the first MCQ. First MCQ, with reference to Indian Ocean Commission, which of the following is correct? First statement, recently India joined as a member of
sorry, member of IOC, that is Indian Commission, there should be a gap. சரி அதில் கேப் வரும். ஐஓசி இந்தியன் ஓஷன் கமிஷன் அலாங் வித் ஜப்பான் அண்ட் யுனைடட் நேஷன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் பாடி அண்ட் ரீஜனல் ஃபோரம் கிரியேட்டட் இன் 1984 டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ஐலண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ஒன் ஒன்லி, பி டூ ஒன்லி, சி போத், டி நெய்தர். ஆப்ஷன்ஸ் ஏ ஒன் ஒன்லி, பி டூ ஒன்லி, சி போத், டி நெய்தர். And the second one, second question with reference to Information Fusion Center for Indian Ocean Region, which of the following is correct? First statement, like IMAC, Indian Ocean Management. So, AC is a joint initiative of Indian Navy, Coast Guard and Bharat Electronics Limited and functions under the CDS. Second statement, France became the first country to deploy liaison officer at the IFC, Indian Information Fusion Center, IOR, Indian Ocean Region, followed by USA and several other countries including Australia, Japan and UK have announced their intention to post the liaison officer. A one only. Options are A one only, B two only, C both, D neither. The third, consider the following statements regarding CSIR. So, statement 1, it was established by Government of India in September 1942 as an autonomous body. It is its commander, Ministry of Science and Technology. Second statement, it has been ranked first in the Nature Ranking Index 2020. Options are A one only, B two only, C both, D neither. Fourth question, consider the following statements. First statement, Unified Payment Interface is an advanced version of Immediate Payment Service, round-the-clock fund transfer service to make cashless payment faster, easier and smoother. Second, Reserve Bank of India launched UPI, Unified Payment Interface with 21 member bank in 2016. Options are A one only, B two only, C both, D neither. A one only, B two only, C both, D neither. Fifth question, which of the following is correct about Jet Zero plan? So first statement, the Jet Zero aims to bring down the greenhouse gas emission from aviation to make carbon free transatlantic flights are possible within a generation. Then second statement, Jet Zero Council has been formed by UK government by bringing together leaders from the aviation sector, environmental groups and government. Options are A one only, B two only, C both, D neither. Options are A one only, B two only, C both, D neither. Sixth question with reference to the Indian GAUR, that is Indian Bison. Consider the following statement. First statement, GAURs are found on the forested hills and grassy areas of South and Southeast Asia. Second statement, it is listed as endangered by IUCN. Which of the statement given above is are correct? A one only, B two only, C both, D neither. A one only, B two only, C both, D neither. Seventh question, which of the following organization has recently launched a web-based solution for the healthcare supply chain portal Arogya Path to provide real-time availability of health, critical healthcare supplies for manufacturers, suppliers and customers? Options are A, CSIR, B, DRDO, C, IAS, Indian Institute of Science, Bangalore, D, none of the above. CSIR, DRDO, then third IASC Bangalore, IASC Bangalore, then D, none of the above. Eighth, Raja Prabha is a 3-day unique festival celebrating on the onset of monsoon and the Earth's womanhood. It is celebrated in which of the following states?
ஸோ ஏ ஒடிசா, பி வெஸ்ட் பெங்கால், சி உத்தரப்பிரதேஷ், டி குஜராத். ஏ ஒடிசா, பி வெஸ்ட் பெங்கால், சி உத்தரப்பிரதேஷ், டி குஜராத். நைன்த் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? கேரண்டீட், தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ரைட் டு ரிசர்வேஷன். செகண்ட், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ. ஸோ செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட் கிவன் பிலோ. ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ டூ ஒன்லி, பி ஒன் அண்ட் டூ ஒன்லி, சி டூ அண்ட் த்ரீ ஒன்லி, டி ஒன் டூ அண்ட் த்ரீ. ஏ டூ ஒன்லி, பி ஒன் அண்ட் டூ ஒன்லி, சி டூ அண்ட் த்ரீ ஒன்லி, டி ஒன் டூ அண்ட் த்ரீ ஒன்லி. டென்த் க்வெஸ்சன், வித் ரெஃபரன்ஸ் டு தி அசர்ஷன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் ஜெனரலி டிஃபைன்ட் அஸ் எ ஃபால் இன் தி ஓவரால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஃபார் சிக்ஸ் கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸ் அக்கம்பைன்ட் பை எ டிக்ளைன் இன் இன்கம், சேல்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஹேஸ் விட்னஸ்ட் ஒன்லி ஒன் ரெசஷன். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கிவன் அபோவ் இஸ் ஆர் கரெக்ட்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ஒன் ஒன்லி, பி டூ ஒன்லி, சி போத், டி நெய்தர். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ஒன் ஒன்லி, பி டூ ஒன்லி, சி போத், டி நெய்தர். So that's all about today's current affairs session as well as MCQ session. Students, hope you people answered. Thanks a lot for watching.